ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டு பேருமே வந்து காமனாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? இதனுடைய ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். துருவம் அகாடமி அவங்க தான் வந்து இந்த பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குரூப் டூ குரூப் ஃபோர் தனித்தனியாக படிக்கிறவங்களுக்கு ரெண்டு எக்ஸாமும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனித்தனியாக படிக்காமல் இதை வந்து ஒரே காமன் பேட்சில் நீங்கள் காமனாக படிச்சிடலாம். ஒரு 6 மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற குரூப் டூ குரூப் ஃபோருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? டெஸ்ட் பேட்ச் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அது என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்கு முன்னால் துருவம் அகாடமியில் வந்துட்டு ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. யூடியூப்லேயே வந்து டெய்லி க்வெஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து நான் விடாமல் எழுதிட்டே இருந்தேன். அதுன்னு இல்லை, கிடைக்கிற எல்லா க்வெஸ்டினுமே எழுதுனேன். ப்ளஸ் துருவம் அகாடமி டெஸ்ட்டும் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். என் கூட யாரெல்லாம் சேர்ந்து எழுதுனீங்களோ ஒரு 5-6 பேருக்கு தெரியும் பர்சனலாகவே நம்ம என்னென்ன க்வெஸ்டின்ஸ்லாம் வந்து எழுதணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த யூடியூப் டெஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படின்னா, ரிப்பீட்டடாக மேக்ஸ் சம்ஸ் சிலது வந்து அவங்க ரிப்பீட்டடாக அந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த சம்ஸ் எல்லாமே அப்படியே நமக்கு வந்து மேக்ஸில் அங்கே வந்துருந்துச்சு. ஸோ நிறைய க்வெஸ்டின்ஸ் நிறைய டெஸ்ட் போட்டது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம திரும்ப திரும்ப டெஸ்ட் போட்டது, பெய்டு பேட்ச் அப்படின்னும் இல்லாமல் யூடியூப்லேயும் நமக்கு நிறைய அந்த ரிவிஷன் டெஸ்ட் இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இவங்களோட டெஸ்ட் பேட்சில் வந்து ஒரு 4 டைம்ஸ் மினிமம் ஒரு 4 டைம்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன். 500 ருபீஸ் ஃபீஸு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, குரூப் 2 போடும்போது ஒரு பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அது சரியாக ஃபாலோ பண்ண முடியல, அதை வந்து நான் விட்டுட்டேன். திரும்ப ஒரு தடவை குரூப் 4 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அப்போ வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போவும் பாதி தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ திரும்பவும் போடும்போது எனக்கு என்னென்னா, வேறு அகாடமியை விட எனக்கு இங்கே வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ நான் அங்கேயே ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு 4 டைம்ஸ் இதோட ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா? என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பஞ்சுவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். 8 மணிக்கு க்வெஸ்டின் வரும். டெய்லி டெஸ்ட்டோட க்வெஸ்டின் வந்து 8 மணிக்கு வரும் அப்படின்னா 8 மணிக்கு அந்த க்வெஸ்டின் வந்து வந்துடும். அதே மாதிரி டைமிங் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த டைமுக்கு மெட்டீரியல், இந்த டைமுக்கு ஷெடியூல், அட்டவணை, இந்த வாரம் என்ன படிக்கணுங்கிற ஷெடியூல் வந்து அனுப்பிடுவாங்க. PDF அனுப்பிடுவாங்க. க்வெஸ்டின்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே அந்தந்த டைமிங்க்கு நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த பேட்ச் வந்து நமக்கு 1000 ருபீஸ். ஏன்னா குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டுமே நம்ம படிக்கிறோம் ஒரே பேட்சில். ஸோ 1000 ருபீஸு இது வந்து எவ்வளோக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னா, நம்ம 20-30,000 கட்டி நம்ம வந்து டைரெக்டாக போய் படிக்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எப்படின்னா, ப்ராப்பராக எல்லாமே நமக்கு கொடுத்துட்றாங்க, இது இது படிக்கணும்னு. இப்போது புது ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட, TNPSC-யில் இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா கூட, இவங்க சொல்கிற அந்த ஷெடியூல் படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். உங்களை கைட் பண்ணுறதுக்கு எதுக்குமே ஆள் தேவையில்லை. பக்கத்தில் இருந்து ஒரு ஆள் வந்து நடத்தி கொடுத்து அந்த மாதிரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவங்க வந்து நமக்கு யூடியூப்பில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்மளோட குரூப்பில் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. மேக்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்துடும். இன்னொன்று, நம்மளோட டெஸ்ட் பேட்ச் குரூப் ஒன்று இருக்குது அப்படின்னா, அதுக்குள்ளே வந்து ஒரு கிளியர் வியூ நமக்கு இருக்கும். அதாவது டெஸ்ட் பேட்சில் இருந்தவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. உள்ளே வந்து தேவையில்லாத ஏதாவது ஒரு வீடியோவோ, யூடியூப்பில் போடுற வேறு வீடியோஸோ, இல்லைனா ஏதாச்சும் ஒன்று உள்ளே வராமல் அந்த டெஸ்ட்டுக்கு அந்த வாரத்துக்கு என்னமோ அது மட்டும்தான் இருக்கும். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நம்ம சப்போஸ் ஏதோ ஒரு வாரத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், படிக்காமல் மிஸ் பண்ணிட்டோம், ஒரு 2-3 வாரம் போயிடுச்சு, நம்ம எங்கே விட்டோங்கிறத தேடணும்னு சொல்லிட்டு நம்ம வரும்போது உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வீடியோஸு, வேறு இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து அதை ஸ்க்ரோல் பண்ணி தேடி எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து டெஸ்ட் பேட்சில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி நீங்கள் ஈஸியாக தேடிடலாம். அந்த 1 வீக்னால் இது இதுதான் இதில் இருக்கும், இந்த ஆர்டர் வைஸ் தான் இருக்குன்ற ஒரு கிளியரன்ஸ் அதில் இருக்கும், கண்டினியூட்டி இருக்கும். இப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னா 6 மந்த் ஃபுல் கைடன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி டெஸ்ட் நடக்குதுல்ல, இது வந்து ஒரு ஃபில்லப் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ 1 லெசன் இருக்குது அப்படின்னா, அதை நான் பின்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபில்லப் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? டெய்லியும் டெஸ்ட் நடக்கும். ப்ளஸ் 1-to-1 இன்ட்ராக்ஷன். நீங்கள் வந்து ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், ஒரு பாடம் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஃபோன் போட்டு கேட்டுக்கலாம். வேறு எதுனாலும் ஃபோன் போட்டு நீங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? இப்போ நம்ம இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஜாயின் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக எல்லா டெஸ்ட்டும் சேர்த்து 22,000 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். டெஸ்ட்டு வந்து குரூப் வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் நடக்கும். டெய்லி 8 மணிக்கு டெய்லி டெஸ்ட் நடக்கும். இந்த டெய்லி டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 வீக்குக்கு ஒரு 6 லெசன் சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு ஒரு லெசன், அது என்ன லெசன்னு நேம் கொடுத்துருவாங்க. அதோட பிடிஎஃப், ஹைலைட்டட் பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. நம்ம அதில் படிக்க போகிறோம். புக் இல்லாதவங்க, புக் இருக்கவங்க உங்களோட புக்கில் படிப்பீங்க. நைட்டு 8 மணி ஆனால் ஃபில்லப் வடிவில் நமக்கு கொஸ்டினும் வந்துடும், அதோட ஆன்சரும் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நோட்டு போட்டு அந்த ஃபில்லப்ஸை வந்து எடுத்து நீங்கள் படித்ததில் நீங்கள் கிளியராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கணும். ப்ளஸ் இந்த மெட்டீரியல், அப்புறம் வீடியோஸ், ப்ளஸ் தமிழுக்கு வந்து நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே கவர் பண்ணுறாங்க. ஓகேவா? இது எல்லாமே நமக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுவாங்க. வீக் டெஸ்ட் அப்படிங்கிறது 120 மார்க்குக்கு இருக்கும். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும். ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னும் போது 200 கொஸ்டின் இருக்கும். இது வந்து ஆன்லைனில் நம்ம எழுதுகிற மாதிரி வரும். மேக்ஸுக்கு இந்த வீக்குக்கு என்ன டாப்பிக்கோ அந்தோட வீடியோஸ் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஏற்கனவே நம்ம துருவம் அகாடமி டெஸ்ட் பேட்ச் பற்றி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்குறோம். அதுவும் கூட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்து பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து எப்பயுமே அது வந்து கிளியராக இருக்கும் உங்களுக்கு. நம்ம இதுதான் படிக்கிறோம், இந்த வாரம் இது நடக்குது, நம்மளோட டெஸ்ட் பேட்ச்சில் இப்போ இதுதான் போய்கிட்டு இருக்கு, இந்த ஷெடியூல் கொடுத்துருக்காங்க, இந்த லெசன் நம்ம படிக்கிறோங்கிற ஒரு வியூ வந்து உங்களுக்கு இருக்கும். புக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஹைலைட்டட் பிடிஎஃப் வந்து கொடுப்பாங்க. ஹைலைட்டட் பிடிஎஃப்னா அந்த புக்கு அந்த லெசனை பர்டிகுலராக கட் பண்ணி உங்களுக்கு முக்கியமான ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதை படிச்சுட்டு நீங்கள் அந்த ஃபில்லப் வந்து எழுத போகிறீங்க. 1 வீக் இதே மாதிரி பண்ணிவிட்டு வீக் எண்டில் நீங்கள் வந்து மேக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சேர்த்து மொத்தமாக டெஸ்ட் எழுதுவீங்க. இது தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன தராங்கன்னா, ஓல்டு கொஸ்டினோட பிடிஎஃப் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா பிடிஎஃபும் நமக்கு தராங்க. அது வந்து என்னென்னன்றதுலாம் ஒரு டீட்டெயிலான ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், எடுத்து பாருங்கள். ஓகேவா? இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகே, நம்ம டெய்லி டெஸ்ட் எழுதுறோம் இல்லையா, அந்த டெய்லி டெஸ்ட்டு ஃபில்லப் மாதிரி, அதோட ஃபுல் யூசேஜ் வந்து என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு லெசன் எடுக்கிறோம், அந்த லெசன் வந்து ஒரு 15 பக்கம் மினிமம் இருக்குது. அதை நம்ம படிச்சிட்டோம். படித்ததுக்கப்புறமா அதில் நம்ம எந்த அளவுக்கு கிளியராக படிச்சிருக்கோம், தரவாக படிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும்ல. அப்போ சாய்ஸ் இருக்கும்போது நம்ம சாய்ஸை வச்சு கூட நம்ம சில சமயம் சூஸ் பண்ணிடுவோம். ஆனால் தெளிவாக படிச்சிருந்தா மட்டும்தான், சாய்ஸ் இல்லைனாலும் நம்மளால் அதுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஒரு லெசன் எடுத்துக்கிட்டோன்னா அப்போ தரவாக படிச்சிருந்தா நம்ம அந்த ஃபில்லப்பை வந்து நம்மளால் ஃபில் பண்ண முடியும். அப்போ அந்த டெய்லி டெஸ்ட் எழுதணுங்கிறதுக்காகவே நம்ம தரவாக படிப்போம். சரியா? எதுவுமே அப்போ மிஸ் ஆகாது. லைன் பை லைன் அவங்க ஃபில்லப்பாக கொடுக்க போகிறாங்க. சப்போஸ் நீங்கள் ரீட் பண்ணும் போது நீங்கள் மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் கூட அதில் ஃபில்லப்பில் வந்து கவர் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் அந்த ஃபில்லப் டெஸ்ட் முடிச்சுட்டு அந்த ஆன்சர் கீயோட ஒன் டைம் ரீட் பண்ணும் போது எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். ப்ளஸ் இது வந்து மெமரி பவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபில்லப்பை வந்து ஃபில் பண்ணணுங்கிற தாட்டில் தான் நீங்கள் படிக்கவே போகிறீங்க. ஆப்ஷன் வச்சு நம்ம அடிச்சிடலான்னு நம்ம படிக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து முழு கவனத்தோடு படிப்பீங்க. உங்களுக்கு வந்து மெமரியில் இருந்தால் தானே நீங்கள் போய் ஃபில்லப்பை வந்து ஃபில் பண்ண முடியும். அப்போ இது வந்து மெமரிக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சை பற்றின ஃபுல் டீட்டெயிலோட பிடிஎஃப் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், எடுத்து பாருங்கள். இந்த டெஸ்ட்டு வந்து ஒரு ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி டெய்லி டெஸ்ட் நடக்குது, வீக்கெண்ட் டெஸ்ட் நடக்குது. இந்த மாதிரி ஒரு 3 வாரம் முடிஞ்ச பிறகு சேர்த்து ஃபுல் ரிவிஷன். அதே மாதிரி ஒரு 6 வீக் கழித்து என்ன ஆகுதுன்னா, இந்த 4, 5, 6க்கு மட்டும் நடக்காமல் 1லேருந்து மறுபடியும் 6 வரைக்கும் ஒரு ரிவிஷன். ஓகேவா? மறுபடியும் 7, 8 வாரத்தான பாடம்லாம் நம்ம படித்து முடித்த பிறகு திரும்ப 1லேருந்து 8 வரைக்கும் ஒரு ரிவிஷன். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கமெண்டில் அந்த பிடிஎஃப் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும். அந்த எக்ஸ்ட்ரா பிடிஎஃப் வந்து என்னென்ன கொடுக்குறாங்க, எந்தெந்த வாரம் என்னென்ன கொடுக்குறாங்கன்றது கூட அதில் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எவ்வளோ சொன்னேன், 1000 ருபீஸ் குரூப் 2 குரூப் 4 ரெண்டுக்குமே சேர்த்து. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல நீங்கள் 2 எக்ஸாமுக்கும் படிக்க போகிறீங்க, தமிழும் படிக்க போகிறீங்க, ஜிகேவும் படிக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் இதை இந்த ஒரு பிளானை ஒரு 6 மாதம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்து எந்த எக்ஸாம் வந்தாலும் உங்களால் எழுத முடியும். ஓகேவா? இப்போ 2-3 குரூப்பில் வேறு வேறு அகாடமியில் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே அங்கேன்னு சொல்லி மாற்றி மாற்றி நம்ம வந்து பார்த்து படிச்சுட்டு இருக்கிறத விட ஒரே இடத்துல ஒரே ஷெடியூலில் படிக்க போகிறீங்க. ஓகேவா? எந்த கன்ஃபியூசனும் இருக்காது.
இது வந்து ரொம்பவே வந்து ஒர்த்தபிளான ஒரு பேட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அஞ்சாறு பேர் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து சேர்ந்து தான் படித்தோம். ஓகே, அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து எவ்வளோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்தேன். 100% நம்ம வந்து சக்ஸஸ் வந்து பண்ணலாம். ஓகேவா? அந்த பிடிஎஃப் கொடுக்குறாங்க இல்லையா, டெய்லி ஃபில்லப் வந்து ஆன்சரோட ஒரு பிடிஎஃப் வருதுல்ல, அதை ஃபுல்லாக நீங்கள் முடிஞ்சால் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எங்கே வந்து பிரிண்ட்டுக்கு வந்து கம்மியான காஸ்ட்டோ அங்கே போய் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. நியூ ஸ்டூடெண்ட், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து காமன் பேட்ச். ஓகேவா? ரெண்டுக்கும் ஒரே நேரத்தில் நம்ம படிச்சிடலாம். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர். இதில் வந்து பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் பே பண்ண ஸ்லிப்பை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்டை செக் பண்ணுங்கள். அதில் வந்து பிடிஎஃப் இருக்குது, எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்குது. ஓகேவா? ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்து வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் வந்து உங்களை பார்க்குறேன்.